Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா lemon tea தான் பண்ண போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் நான் டீ பவுடர் எடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி எடுத்துக்கறேன். தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு 6 7 புதினா தழை, ஒரு 1/2 lemon, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கறேன். இப்போ எப்படி செய்யலாம்ன்றத பார்த்தறலாம். இப்போ நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு டீ பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது நான் பெரிய டம்ளராக எடுத்ததுனால. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினந்தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் இது கூட நான் இஞ்சி ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கொதி வரணும். இப்போ இந்த லெமன் டீயை பார்த்தினா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த டீ குடிச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுது. நார்மலாக நீங்கள் மார்னிங் டைமில் டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதில் இந்த லெமன் டீயை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த தொப்பை குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் உடனே குறையாது. ஒரு 2 or 3 மந்த்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே வரணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நான் இந்த ஒரு ஏலக்காவையும் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி நல்லா அதில் கொதிக்கணும். அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இறங்குற வரைக்கும் கொதி விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிவரில் தங்கி இருக்க கெட்ட பொருட்களெல்லாம் இது வெளியே தள்ளிடுது. இந்த மாதிரி லெமன் டீ குடிச்சிட்டு வரப்போ நெக்ஸ்ட்டு இது கூட நான் புதினா தழை ஆட் பண்ணிடுறேன். புதினா தழை வந்து நான் ரொம்ப சின்ன இலையாக இருக்கிறதுனால ஒரு 7 இலையாக எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 5 or 4 போகும். இந்த லெமன் டீயை மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்களை வந்து கரைக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட இதில் ரெகுலராக நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கற்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா நார்மல் சர்க்கரையை கூட நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கரையட்டும். இது கரையை விட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நான் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் இந்த டீ போட்டதுனால நான் ஒரு 1/2 லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சிடுறேன். இதுவே சப்போஸ் நீங்கள் சின்ன டம்ளராக எடுத்தீங்கன்னா இந்த 1/2 லெமனில் பாதி லெமன் புழிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க லெமன் டீயை நம்ம பால், காஃபி, டீயை தவிர்த்து இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லெமன் டீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.